பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். கைஸ் நான் சிங்கம் பேசுகிறேன். இன்றைக்கி அந்த வீடியோவில் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்காது அப்படின்னு நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலே கொஞ்சம் எமோஷனலாகவும் கொஞ்சம் வந்து எப்படி இன்ஸ்பிரேஷனாகவும் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னா டிஜிபி ஸ்பீட் பற்றி தான். ஸோ நேற்று நான் வந்து சும்மா வந்து ஃபோன் கால் பேசிட்டு நிறையா பேசினேன் இந்த மாதிரி ப்ரோ எனக்கு வந்து உங்களோட கதைலாம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டு ஸோ அதை வந்து நம்ம வீடியோ போடலான்னு தான். அவர் வந்து நிறையா கதை எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அவரோட லைஃப் ஸ்டோரி. ஸோ உண்மையிலே அவர் வந்து அவர் சேனலே சொல்லியிருப்பாரு ஜொமேட்டோவில் வேலை பார்த்ததெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஸ்பீடும் ஒருத்தர் தான். ஸோ அதில் வந்து நிறைய அன்டோல்டு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் அனாத ஆசிரமத்தில் படித்தது, ஸோ அவங்க அப்பா இவரோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஸ்கூல் லைஃப் ஃபைட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட லவ் மேட்ரு, ஸோ எல்லாமே இருக்கும். கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் எப்படி வந்து ஒரு கலெக்டர் காலில் இவங்க அம்மா வந்து உளுந்து, ஸோ இவர் எப்படி அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத அவர் வாயிலே இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பார். ஸோ மறக்காமல் எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னும் 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் நம்ம அடுத்த தடவை ரீச் பண்ணிடலாம். ஸோ எங்களுக்கு இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஜஸ்ட் 2K லைக் டார்கெட் மட்டும் தான். ஸோ அதை அச்சீவ் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் 2K கமெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே ஓபி அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் மட்டும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஞ்சம் எமோஷனலான ஸ்டோரி தான், ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க. இதுவரையும் உங்கள் சேனலில் நீங்கள் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பீங்க உங்களை பற்றி, அதெல்லாம் நிறைய ஸ்டோரி சொல்லாமே இருக்கேன். அதான் அந்த சொல்லாத ஸ்டோரி வந்து நீங்கள் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோம். எப்படி? ஓகே ப்ரோ. சரி ஓகே. சரி ப்ரோ, உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லணுமா ப்ரோ? எல்லா லவ் ஸ்டோரி, மாமியார் ஸ்டோரி, மாப்பிள்ள ஸ்டோரி, எல்லா ஸ்டோரியுமே நீ சொல்லி ஆகணும். இதுவரைக்கும் சொன்னதே இல்லையா ப்ரோ, அது வார்த்தையே எடுத்ததே இல்லையா ப்ரோ. இது ப்ரோ ஸ்டார்டிங்ல எல்லாம் இன்டர்வியூனாலே உன் பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, நீ என்ன சைஸ் செருப்பு யூஸ் பண்ற, என்ன ஜட் யூஸ் பண்ண, அப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா, நம்ம வந்து டைரக்டா லவ்க்கே போயிருமே. இதுவரையும் லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? லவ்வா ப்ரோ? ஒரே ஒரு டைம் தான் ப்ரோ பண்ணிருக்கேன், ஆனா அது நொந்து போனதாம் ப்ரோ மிச்சம். ஐயோ, நொந்தல் ஸ்டோரியா லவ் ஸ்டோரின்றது? ஆமா ப்ரோ. ஒரு தடவை தான் பண்ணிருக்கீங்க, பிறந்ததுல இருந்தே இன்ன வரையும் ஒரு தடவை தான் லவ் பண்ணிருக்கீங்க? ஆமா ப்ரோ. ஒரு புள்ளைய தான் லவ் பண்ணிருக்கீங்க? சைட் அடிச்சலாம் உண்டு, ஆனா லவ்னா ஒரு பொண்ணு தான். ஓ, அன்பா, அன்பான காதல், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படினு ஒரு ஆசை இருந்தது, ஒரு பொண்ணுட்ட தான். ஆ ஆமா ப்ரோ. எந்த வயசுல? ஒரு 15 வயசுல இருந்துச்சு ப்ரோ. 15 வயசுல லவ் ப்ரோ? 15 வயசுல 5 வருஷம் லவ்? ஆமா ப்ரோ. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது ப்ரோ. இதெல்லாம் கேட்டீங்கன்னா சிரிப்பாங்க நிறைய பேர். 5 வருட காதல், ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது அந்த பிள்ளைகிட்ட? சத்தியமா ப்ரோ, பார்த்தது மட்டும் தான், கண்ணாலேயே பாத்துட்டு இருக்குது அவ்வளவுதான். அந்த பிள்ளை உங்களை பாக்குமா? பாக்கும் ப்ரோ. அந்த பிள்ளை வந்து ஒண்ணும் பேசல? வாய்ப்பு இல்ல ப்ரோ. தெரு, நான் ஸ்கூல் கிடையாது ப்ரோ, ஸ்கூல் லவ் ஸ்டோரி கிடையாது இதெல்லாம். இது வந்து தெருவுல, தெருவுல பார்த்து லவ் பண்றது அதுதான். கொஞ்சம் விளையாடவே மாட்டேன் ஆனா முன்னாடி ஃபிட்டா இருப்பேன். அதுக்கப்புறம் குண்டானோ எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2 வருஷம் கடுமையா ஜிம்முக்கு போனேன் ப்ரோ. இந்த இது ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. இதை ஸ்பெஷலா நான் போடலாம் தான் இருந்தேன், என்ன லைட்டா அவங்கள்ட்ட சொல்லிடலாம் தான். ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் தான் ப்ரோ. அதுக்கிட்ட 4-6 மணி நேரம் ப்ரோ, சாப்பாடு தண்ணி இல்லாம 6 மணி நேரம் போட்டு, காலைல 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் நான் தான் போயிட்டு ஜிம்ம திறப்பேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அதனால ரொம்ப ரொம்ப ஒரு இது, அந்த அடிக்ட் ஆயிட்டேன் ஜிம்மலே. அதனால மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ப்ரோ, தண்ணி தம்மு ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. இது எனக்கே தெரியாது, எனக்கே புதுசா இருக்கியா? நான் சொன்னதே கிடையாது ப்ரோ யார்ட்டையும் பர்சனல். சரி, நான் ஷேர் பண்ணுவோம் அப்படினா அந்த வாட்டி ஷேர் பண்றது. சரி, அப்புறம் வந்து காசு இல்ல ப்ரோ, ஜிம்முக்கு போறது வந்து 400 ரூபாய் கட்டணும். ஆனா அப்பட்டு வருமானமே கிடையாதா? சரி, நான் தான் குடும்பத்தை பாத்துக்கணும், எங்க அப்பா வேற போயிட்டாரு, அதனால என்கிட்ட காசு கிடையாது. நானே போயிட்டு தான் இருந்தேன், பட் 2 மாசம் கட்டாம போயிட்டு
கசா கட்டாம போனா நான் வந்து அதுக்கப்புறமா சொமோட்டோ போனது. சொமோட்டோ போயிட்டு சொமோட்டோல ஒரு 5 மாசம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையில காசு வந்ததுக்கு அப்புறம் அப்பயும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்க தஞ்சாவூர்ல ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தேன். சொமோட்டோல வேலை பார்த்துட்டு அப்ப நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்தவுடைய அடைய ஜிம்முக்கு சாயங்காலம் போயிட்டு வருவேன். அதெல்லாம் யாரும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆக்சிடென்ட் நடந்தாலும் மறந்து கூட போட்டுக்க மாட்டேன்னா எல்லாம் வீங்கிரும். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் வீட்டுல அடிபட்டுச்சுன்னா கூட. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கேமிங் வந்தேன். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. அப்படியே வண்டியில நொறுங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் கேமுக்கு வந்தேன். காசு வீட்டுல வந்து எங்க அப்பா விட்டுட்டு போனாரு. வருமானம் இல்லாதனால நான் வேலைக்கு போனேன். லவ் என்னால பண்ண முடியல சுத்தமா. அதனாலதான் வேற ஒண்ணு கிடையாது ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நடந்து போச்சு. சரி, இப்ப அப்பா இல்லாம போன சொந்தக்காரங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்களா இந்த மாதிரி பள்ளிக்கூடம் செலவு பாக்குறது? சொந்தக்காரங்க அப்பப்ப நாங்க அழுகுறப்போ வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுவாங்க. ஆனா அதுக்கே வந்து அவமானமா பேசுவாங்க. இன்னைக்கு நான் சொந்தக்காரன்ட்ட எவன்ட்டையுமே போயிட்டு நிக்கிறது இல்ல. மூஞ்சில எல்லாம் கரிய புசுற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறது. வீட்டுலாம் பயங்கரமா வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இனிமே கொண்டு போவோம். சரி, இப்ப உங்க அம்மா எல்லாம் எப்படி எப்படி உங்களை பாக்குறாங்க? இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதுவும் ஜாலியா வீட்டுல இருந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தூங்காம வீடியோ போட்டு, உங்க அம்மா எல்லாம் எப்படி உங்களை பாக்குறாங்க? எங்க அப்பா பண்ணாதத நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. எங்க அப்பா இதை பண்ணிருந்தா வீட்டுல இருந்து எப்படி வந்திருப்போம்? ஏன்னா எல்லாமே தெரியும் எனக்கு. வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். ஆனா அவருக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும். ஒரு கபடி பிளேயரு, அவர் நினைச்சிருந்தா அந்த ரயில்வேல போஸ்டிங் வாங்கி 1.5 லட்சம், இப்போ வந்து 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்தாம விட்டாரு. எல்லா வேலையும் தெரியும். இப்ப வந்து தையல் தைக்கிறது எல்லா வேலையும் ப்ரோ. கார் மெக்கானிக்கு, ஒரு வண்டி பல்சர் வண்டியே வந்து பாத்தீங்கன்னா ஓனா வீட்லயே தயாரிச்சாரு ப்ரோ. எல்லா பார்ட்ஸ் வாங்கி அந்த மாதிரி ஒரு மூளை உள்ளவர். ஆனா எப்படி சொல்றது, ஊருக்கு ஹீரோ வரதுக்கிட்டு ஆனா வீட்டுக்கு வந்து ஜீரோ மாதிரி. ஓகேவா ப்ரோ? கரெக்ட். சண்டை போட்டுக்கிட்டு, ஆமா கரெக்ட், இப்படிதான் பல பேர் இருக்காங்க. எஸ், ஆமா, குடிச்சுக்கிட்டு ஊருக்கு வந்து ஹீரோ, அவ்வளவுதான். அந்த கபடி பிளேயர்னால ஒரு இந்தியாக்காக கபடி இல்லைன்னால எல்லாருக்குமே அவர் தெரியும். எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. எல்லாருமே ஜாலியா ஊர்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா சண்டை போடுறது, குடிச்சிட்டு வேலை பண்றது, இதுதான் ப்ரோ. அதனால வந்து அப்படியே வாக்கி போச்சு. ஆனா இது வந்து இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, எனக்கு வந்து 8th படிக்கிற வரைக்கும் எதுவுமே நான் கத்துக்கல ப்ரோ. திண்டமா இருந்தேன் எனக்கு. எதுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். அவரு புட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு லைஃப்னா என்னன்னு புரிஞ்சது. இல்லைன்னா நான் இன்னும் ஒரு சுத்தமா ஒரு மூளை இல்லாத ஒரு பொறுக்கிப்பிலதான் சுத்திட்டு இருப்பான் சத்தியமா. ஏதோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு. ஆமா, அது வந்து உனக்கு ஒரு பாடத்தை கத்து குடிச்சு. அதுல இருந்தா எனக்கு இப்ப திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் எப்படி சொல்றது, இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். அடுத்து இப்போ எனக்குலாம் வந்து நெக்ஸ்ட் நான் கார் வாங்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த ஆசை என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் இப்போதான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எங்க அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்லு. ஆமா, உங்களுக்கு இன்னும் செல்லு கூட மாத்தல. தெரியல, 2-3 மாசமா யூடியூப்ல ரிவன்யூ எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, செல்லு இன்னும் மாத்தாம வச்சிருக்கீங்க, ஏன் மாத்தல? போன் வந்து எதனால வாங்கலன்னா காசு வந்து இப்போதைக்கு இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போன் வாங்கலான் இருக்கேன். எனக்கு முக்கியமானதே இந்த போன் தான் ப்ரோ. கேம் எல்லாம் சுத்தமா எடுக்க முடியல, ஏன்னா லேக் ஆகுது. டிபி வந்து 500, 600, 700 வச்சுட்டு திடீர்னு ஒரு 300 குறைக்கும் போது சுத்தமா என்னால கேம் பிளே பண்ண முடியல. ஸ்கிரீன் ரொட்டேட் பண்றது வந்து அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இழுக்குற மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு நானும் அந்த மாதிரி இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அதை தாண்டிதான் இப்ப எனக்கு முன்னாடி கேம் பிளே எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் கேம் பிளே எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை எடிட் பண்றதுக்கு 2 மணி நேரம் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நான் கேம் பிளே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சோலோ ஸ்குவாட் விளையாண்டு நம்ம என்னதான் கண்டென்ட் பேசுறோம், அந்த பேக்ரவுண்ட்ல கேம் பிளே எடுக்கிறதுதான் ரொம்ப கஷ்டப்படணும். கரெக்ட். ஆமா, அதுதான் நான் வந்து மெயினா என்னோட சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்பேன். எல்லா வீடியோஸ்லயும் அதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. எனக்கு அந்த ஒரு நீ கேம் பிளே கூட எடுத்துருவோம் ப்ரோ. முன்னாடி வாய்ஸ் சூப்பரா ஒரு ப்ரோ. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ப்ரோ. உங்களுக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு நெல்லைக்கு. எனக்கு நெல்லைக்கு நான் எவ்வளவு நேரம் ஒரு வீடியோக்கு வாய்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஆமா கரெக்ட். 5 மணி நேரம் சத்தியமா ப்ரோ. ப்ரோ சிரிக்காதீங்க ப்ரோ. நீங்களா ஒரே ஒரே டேக்ல முடிச்சிருக்கீங்களா? சத்தியமா சொல்றேன், அந்த 1 நிமிஷம் பேசுறதுக்கு எத்தனை டேக்குங்க நீங்க? ஒரு 10-15 டேக்கு ப்ரோ. நான் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு கரெக்டா ஒரு 2 மணிக்கு காலைல ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், 2 மணிக்கு தான் முடிப்பேன்.
பேசி அதை போட்டு அந்த வீடியோ அவுட்புட் எடுத்தாலுமே நம்மளுக்கு லைட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. கொஞ்சம் திக்கி திக்கி பேசியிருப்போம். அப்படி பேசின ஸ்பீடு தான். ஆமா, இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வாட்ச்டைம் எடுக்கிற அளவு வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு நல்ல கரெக்டா தெளிவா பேசுற ஸ்பீடா மாறி இருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ, நீங்கலாம் முன்னாடி நீங்க இப்ப நம்ம கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் போடும்போதுலாம் நீங்க போடுறதெல்லாம் கேட்டா பாப்பாங்க. ஏன்னா உங்க வாய்ஸ் நல்லா இருக்கும், திக்காம போடுவீங்க. வாய்ஸ் நல்லா இருக்கும் இல்ல, ஏதோ கப்பியை கத்து வென்று பாப்பாங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கும்லாம் இல்ல. ஆமா, அதேதான். அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் நான் இப்படி கொடுக்கணுமா அப்படின்ட்டு உங்களை பார்த்து நிறைய யூடியூப்ஸ பார்த்து கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தது. ஓகே ப்ரோ, இப்ப வந்து ப்ரோ நான் வந்து யூடியூப்ல நான் இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து எந்த மனசு சொல்லுவீங்க? அந்த எலெக்ஷன் டைம் தான் ப்ரோ. எலெக்ஷன் டைம்ல எல்லாருக்கும், எல்லா யூடியூபர்ஸ்க்குமே எல்லா வீடியோஸ்லுமே நிறைய ஆட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துலதான் நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் போட்டு 100K நிறைய வீடியோஸ் எல்லாம் அடிச்சது. அந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65,000 ப்ரோ என்னோட ஹையஸ்ட் ரெவன்யூ. பாதினால ஒரு இன்னும் 7 நாள் வீடியோ போட மாட்டோம் ப்ரோ. போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 75,000 இது மாதிரி போயிருக்கலாம். சம்பாதிக்கும் போது கண்டிப்பா வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க வீட்டுல. இது வந்து எல்லா வீட்லயும் எனக்கு வந்து எமோஷன்ஸ் எல்லாம் காட்டிக்க மாட்டேன் ப்ரோ. வீட்டுல எங்க அம்மா எல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் காட்டிக்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த ஒரு எங்க அப்பாவோட அப்படியே கேரக்டர் வந்துருச்சு எனக்கு. ஆமா, எனக்கு எமோஷன்ஸ் பார்த்தாலே ஒரு எப்படி சொல்றதுன்னா பாசம் இருக்கும், பட் காட்ட நமக்கு தெரியாது. கொஞ்சம் இறக்கப்படுற கேரக்டரா நினைச்சிருவாங்களே அப்படின்ட்டு ஒரு இதா இருக்கும். நம்ம வந்து அப்படியே டெரரா இருக்கணும் அப்படின்னே நினைச்சிட்டோம். டெரரா டெரர்லாம் இல்ல, காமெடி பீஸ் தான். என் கூட பழகுனா டக்குனு வந்து காமெடி பீஸ் தெரிஞ்சிருவாங்க மத்தவங்களுக்கு. அவ்வளவுதான். சரி ஓகே ப்ரோ. அப்படியே வந்து இன்னொரு வேற எதுனா வந்து எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப வந்து இது வந்து கேட்கறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு சும்மா தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ வந்து எதனா ஒரு சின்ன வயசில் ரொம்ப சோகமாக இருந்திருப்போம். நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப சோகமாக இருந்திருக்கேன் ஒரு சில டைம்லாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப சோகமான டைம் எது? ரொம்ப சோகமாக ப்ரோ உண்மையிலேயே உனக்கு வந்து எனக்கு என்ன பண்ணனே தெரியல, சின்ன வயசில் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்றதுனா உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவீங்க, என்ன ஒரு ஸ்டோரி எதனா இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம மட்டும் 2 விஷயத்த சொல்றேன். ஒரு விஷயம் வந்து எங்க மாமா இறந்து போனப்ப நான் வந்து அவங்க தூக்கத்துக்கே போல ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டு பயணம் இருந்தேன் ப்ரோ. அதை நினைச்சு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். ஆமா, சொந்த மாமா, தாய் மாமா. அவர் தூக்கத்து கூட போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டுத்தனமா கேம் விளையாண்டுகிட்டு கேவலமா இருந்துட்டேன். எனக்கு இப்ப நினைச்சா கூட வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்குது சொல்ல போனா. அந்த சின்ன வயசுல நான் அப்படி இருந்தேன். அப்படி வளர்த்துட்டாங்க எங்க அப்பா அம்மா. அப்பா வளர்த்துட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்க அம்மா நான் தப்பு பண்ணா திட்டுறது வந்தா கூட எங்க அப்பா வந்து தப்பு பண்ணிட்டு விடு அப்படின்னு சொல்லுவது. அந்த மாதிரி கேரக்டர், பண்ண விடுற கேரக்டர். அதனால நான் திருந்தாம அப்படியே எந்த மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியாம உலகம் நாட்டு நடப்பே தெரியாம வாழ்ந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஜொமோட்டோல மட்டும் வேலை செய்யல ப்ரோ. அது மட்டும் இல்லாம நான் ஜொமோட்டோ மட்டும் வேலை செய்யல, நிறைய ஹோட்டல்ஸ் கொத்தனார் வேலைக்கு கூட போயிருக்கேன் ப்ரோ. காசுல நல்ல முன்னாடி எல்லாம் அதுக்கப்புறமா தான் எனக்கு ஜொமோட்டோனே ஒண்ணு கிடைச்சது. ரூம்லாம் எடுத்து தங்கிட்டு அந்த ரூம்ல வந்து குளிக்க பாத்ரூம் கீழே போனோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கால்ல அடிபடல அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனதான் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து 8th படிக்கும் போது ப்ரோ எங்க அப்பா வந்து சர்டிபிகேட் புடிங்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு ப்ரோ. உங்களோட சர்டிபிகேட்டே இல்ல? ஆமா, இல்லைன்னா வந்து இப்ப 12th வரைக்கும் கூட படிச்சிருக்க முடியாது. எங்க அம்மா வந்து அன்னைக்கு வந்து சர்டிபிகேட் இல்லாம 8th வந்து சேர்த்து விட்டாங்க 6th அஸ்தமத்துல. என் அப்பா இல்ல போயிட்டாரு அப்படின்ட்டு அண்ணா ஆசிரமத்துல என்ன எப்படி சேர்த்து விட்டாங்கன்னா, கலெக்டர் வந்து அப்ப வந்தாரு அந்த ஹாஸ்டலுக்கு. அவர் காலில் விழுந்து சேர்த்து விட்டாங்க, சர்டிபிகேட் எல்லாமே எப்படியே சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு கெஞ்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு என்ன சர்டிபிகேட்டே இல்லாம சின்ன வயசுல இருந்து படிச்ச சர்டிபிகேட் இல்லாம 8th வந்து கையெழுத்து போட்டு என்ன வந்து ஆசிரமத்துல சேர்த்து விட்டாரு. அது அனாத ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுலதான் ப்ரோ நிறைய கத்துக்கிட்டேன். ஸ்கூல்லாம் என்ன அப்ப அது வரைக்கும் வந்து ஸ்கூல் லைஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனதே கிடையாது ப்ரோ. அப்படியே விட்டு ஒடியாந்துறதுதான், ஒடியாந்து போனதே கிடையாது. அதுக்கப்புறமா தான் ஸ்கூல் லைஃப் நான் என்னன்னே தெரிஞ்சது. ஹாஸ்டல்லாம் சண்டை தான் ப்ரோ, என்ன போட்டு அடி அடி அடிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா
கண்டிப்பா உங்க அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லாம தானே அந்த இதுல சேர்த்தாங்க, ஏதோ புள்ள படிக்கட்டும் வேற வழியே இல்லாததுனால தான். கண்டிப்பா ஆமா ப்ரோ, வேற வழி இல்ல, நானும் படிக்கலன்ட்டேன். ஏதாவது ஒன்னு பண்ணாதான் இவன் படிப்பா திருந்துவான் அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. ஆனா சரி, அந்த உள்ள பசங்க எல்லாம் எப்படி ப்ரோ? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ, அவங்க பழகின பழக்கம்லாம் புதுசா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் பாக்கும்போது